கேரட் லட்டு இல்லை அது பருப்பி மாதிரியும் பண்ணலாம். நான் வந்து லட்டு மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 1 கேஜி கேரட் எடுத்து அதை நல்லா பொடிசாக துருவியிருக்கேன். இந்த சின்ன கிரேட்டர் இருக்கும் இல்லைங்களா, அதில் துருவினோம்னா இந்த மாதிரி சைஸ்க்கு கிடைக்கும். ஸோ இதுனால் நமக்கு வந்து அது கேரட் மாதிரியே அவ்வளோ தெரியாது, நல்லா அந்த ஷேப் வந்து நல்லா வரும். இதுக்கு அடுத்து இதுக்கு நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியண்ட் என்ன தேவைன்னா, கொஞ்சம் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் முந்திரி வந்து வேணான்னு நினச்சா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு மிக்சியில் ஒரே ஒரு ஒரு 2 மினிட்ஸ் வந்து அரைச்சிட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக கிடைக்கும், நல்லா இருக்கும் சாப்பிடும் போது கேரட் லட்டில். தென் நமக்கு தேவையான நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியண்ட் என்னென்னா, நான் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை நார்மல் சுகரோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ரௌன் சுகர் இல்லை நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணோம்னா நமக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் எடுத்திருக்கேன். நான் வந்து இதுக்கு 1 கேஜி கேரட்டுக்கு 1/2 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். நான் இந்த லட்டுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு கொஞ்சம் இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த கேரட்டை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கு தேவையான அளவு ஒரு 4 ஸ்பூன் வந்து நெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 6 இன்க்ரீடியண்ட்ஸ் 6 7 8 இன்க்ரீடியண்ட்ஸ் தாங்க நம்ம வந்து கேரட் லட்டுக்கு தேவை. ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம், ரொம்ப அதிக நேரமும் எடுக்காது. நம்ம இதை வந்து சமையல் பண்ணும்போது அப்படியே ஒரு பக்கம் பண்ணிடலாம். நான் அப்படி தான் பண்ண போகிறேன். வாங்க இப்போ எப்படி லட்டு செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கேரட் லட்டு செய்கிறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் தவா வச்சுக்கிறேன். நான்ஸ்டிக் தவானா நல்லா வரும், நமக்கு வந்து அடியில் பிடிக்காமல் அதே சமயம் நல்லா வந்து ஒரு சீக்கிரமாக வந்த கன்சிஸ்டன்சி வந்து கொடுக்கும். அதனால் நம்ம வந்து நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கிறோம். நம்ம தவா வந்து இப்போ சூடாயிருச்சு. நான் இதில் வந்து இப்போ நெய் போட்டுக்கிறேன், எடுத்து வச்சுருக்கேன் நெய்யை வந்து போட்டுக்கிறேன். நெய் போட்டுட்டு நெய் ஓரளவு வந்து சூடானதுக்கப்புறம் நான் வந்து கேரட்டை இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன். கேரட் இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து இந்த நெய்யிலே வந்து இதை கொஞ்சம் நேரம் வந்து வேக வைக்க போகிறோம். நீங்கள் மூடி வச்சு இதை கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம். கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம கீயில் வந்து நல்லா அது கொஞ்சம் வேகிற அளவுக்கு வந்து நம்ம மூடி வச்சு மூடி வைப்போம். அப்பப்போ வந்து நம்ம எடுத்து திறந்து நல்லா கிண்டிப்போம். இப்போ ஓரளவு வெந்துருச்சு, இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதில் இருக்க தண்ணிலாம் பாருங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த தண்ணி கொஞ்சம் வத்துனதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றினோம்னா நல்லா வந்து அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா அப்படியே சொத சொதன்னு ஒரு மாதிரி தண்ணியாக நிற்கிற மாதிரி இருக்கும். நல்லா கீழே மேலே வர மாதிரி இப்படி எடுத்து விடுங்க. அப்போனா வந்து அடியில் இருக்கிறத வெந்திருக்கும். ஸோ வந்து மேலே இருக்கிறது வந்து நல்லா அந்த நெக்கியில் வந்து ஃப்ரை ஆயிரும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் நமக்கு போதும். இப்போ நமக்கு வந்து கேரட் நல்லா வந்து வணங்கிருச்சு. நம்ம வந்து பால் ஊற்றிப்போம். பால் ஊற்றிட்டு அதை வந்து மூடி வைக்க வேணாம், அப்படியே வந்து நல்லா வேக விடுங்க. பால் ஊற்றுனதுனால அது கொஞ்சம் பொங்குற மாதிரி இருக்கும். நம்ம பால் எடுத்து வச்சிருக்க 1/2 லிட்டர் மில்கை வந்து இதில் சேர்த்துப்போம். இப்போ வந்து கேரட் நல்லா வந்து பாலில் வெந்துடும்.
நீங்க ஈவன் வந்து பால் ஊத்தாம பால் பவுடர் கூட போடலாம். அதுவும் வந்து ஒரு லைட்டா ஒரு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு பால் பவுடரை கரைச்சிட்டு அது போட்டிங்கன்னா இன்னும் வந்து வாசனையும் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி அந்த ஃப்ளேவர் தென் அது ஒரு டேஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி நல்ல டெலிஷியஸாக சூப்பராக இருக்கும். கேரட் வந்து இப்போ நல்லா பாலில் வெந்துட்டுருக்கு. இது அப்படியே வெந்து நல்லா ஒரு சுருண்டு வரும்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி வரட்டும். நமக்கு வந்து நல்லா வந்து கேரட்டை வந்து மில்கோட பைண்ட் ஆகி நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் இதில் தண்ணியே இல்லை. நம்ம இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க சுகரை வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இந்த சுகரை போட போகிறேன். அதை வந்து போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இது நல்லா மெல்ட் ஆகிட்டு மறுபடியும் தண்ணி விடும். அப்புறம் சுண்டி வர வரைக்கும் நம்ம வந்து வைக்கணும். பாருங்கள் நல்லா வந்து அந்த சர்க்கரை கரையிறதுனால தண்ணி விட மறுபடியும் ஆயிடுச்சு. இது வந்து மறுபடியும் லட்டு பதத்துக்கு வந்து இந்த தண்ணி சுண்டி வரணும். நம்ம அப்பப்போ கிண்டிகிட்டே இருக்கணும், ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து இது பால் இருக்கிறதுனால அடி பிடிக்கும். இது நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் அரைச்சிட்டு போட்டுப்போம். இப்போ வந்து நான் நட்ஸை வந்து எல்லாம் நல்லா ஒரு க்ரஷ் பண்ணிட்டேன். அதை வந்து இதில் போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ வந்து நம்ம இந்த நட்ஸ் கூட கொஞ்சமாக வந்து ஏலக்காய்த்தூள் சேர்த்துப்போம். அது நல்லா வாசனையாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் நம்ம லட்டுக்கு. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்போ வந்து நம்ம ஒரு ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்குவோம். ஏன்னா இனி வந்து அடி கண்டிப்பாக பிடிக்கும். அதனால் நம்ம மீடியமில் வச்சு இன்னும் கொஞ்சம் லைட்டாக அந்த தண்ணி போகிற அளவுக்கு ஒரு பிசுபிசுப்பு போகிற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் பண்ணோம்னா கிண்ணம்னா போதுமாக இருக்கும். இப்போ பாருங்கள் இதில் தண்ணியே இல்லை. ஆறுனுச்சுன்னா நல்லா உருண்டை பிடிக்க வந்துடும். இப்போ பாருங்கள் நம்ம கேரட் வந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு. இனி ஆறுனதுக்கப்புறம் லட்டு வந்து நெய்யை தொட்டுட்டு பிடிச்சோம்னா நம்ம கையில் ஒட்டாமல் வரும். நம்ம இப்போ வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. அதே சமயம் பிசு பிசுன்னு இல்லை, நம்ம லட்டு வந்து பிடிச்சிடலாம். கொஞ்சமாக நான் நெய்யை தொட்டுக்கிறேன். நெய்யை தொட்டுட்டு அதை வந்து லட்டாக பிடிச்சிருவோம். இப்போ நமக்கு கேரட் லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இதை தீபாவளிக்கு இது ஒரு ஸ்வீட்டாக செஞ்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கலாம். நல்ல ஹெல்த்தியான கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். கேரட் சாப்பிடாத பசங்களுக்கெல்லாம் ஈஸியாக சாப்பிட வைக்கிறதுக்கான ஒரு வழி தான் இந்த கேரட் லட்டு. இது வந்து நம்ம ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 weeks வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 2 weeks கண்டிப்பாக வரும். நல்லாவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.